சமூகம் டிவியின் உலக செய்திகளின் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய துருப்பினர் உக்ரைன் எல்லையில் அதிகளவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஐரோப்பாவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவால் முன்வைக்கப்பட்ட முக்கிய கோரிக்கைகள் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளால் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து குறித்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்தில் தடை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்ற அச்சம் தற்போது அதிகரிப்பு. டெக்சாசாவின் கோழிவில்லி பகுதியில் அமைந்துள்ள ஜப ஆலயத்தில் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த 4 நபர்களை அமெரிக்காவின் FBI அதிகாரிகள் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். துப்பாக்கி ஏந்திய நபர் ஒருவருடனான சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலான போராட்டத்தின் பின்னர் இந்த மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் திரிப்பால் பாதிக்கப்பட்டவர்களின் முதல் 3 மரணங்களை ஈரான் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. தப்ரிஸ், ஜாஸ் மற்றும் சக ரெகாட் நகரங்களில் தலா ஒவ்வொரு ஒமிக்ரான் மரணங்கள் பதிவாகின. மேலும் ஒருவர் மிக ஆபத்தான நிலையில் அஹ்வாஸில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என சுகாதார அமைச்சின் செய்தித் தொடர்பாளர் முகமது ஹாஷ்மி தகவல். பிரித்தானிய இளவரசர் பிலிப்பின் இறுதி சடங்குக்கு சில மணி நேரங்கள் முன்னதாக பிரதமர் போரிஸ் ஜோன்சனின் அலுவலக நிர்வாகிகள் மது விருந்து நடத்தியது குறித்த செய்தி அந்நாட்டு ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டொங்காவின் ஆழ்கடலில் பதிவான எரிமலை வெடிப்பை அடுத்து ஏற்பட்ட ஆழிப்பேரலை ஜப்பான் கரையோரத்தை தாக்கியுள்ளதாக ஜப்பானிய வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென் அமாமி மற்றும் டக்காரா தீவுகளை அடங்கிய பிரதேசங்களில் 3 மீட்டர் வரை கடல் அலைகள் உயர்ந்ததை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹொக்கைடோவிலிருந்து ஒகினாவோ வரையிலான கரையோர பகுதிகளில் கடல் மட்டம் 1 மீட்டருக்கு உயர்ந்ததாகவும் தகவல். ஹைட்டி ஜனாதிபதி கொலையில் பிரதான சந்தேக நபரான முன்னாள் ஹைட்டி செனட்டரை ஜமைக்கா அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஜான் ஜோயல் ஜோசப் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஐமைகா மாஸ்டர்ஃபுலரி படையின் ஊடக பேச்சாளர் டென்னிஸ் ரூக்ஸ் தெரிவிப்பு. கொரோனா தடுப்பூசி செலுத்தாதவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தும் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது. இந்த தலைநகர் பாரிஸில் ஈபிள் கோபுரத்திற்கு அருகிலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்ட பேரணி ஆரம்பமானதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியீடு. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஏற்பட்ட நெருக்கடிகளின் தொடர்ச்சியாக இவ்வருடம் உணவு பற்றாக்குறை, வெளிநாட்டு கையிருப்பு வீழ்ச்சி, உயர்கடன் இடர் உள்ளிட்ட பல்வேறு சவால்களுக்கு இலங்கை முகங்கொடுக்கக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக விவகாரம் தொடர்பான அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ள 2022 அறிக்கையில் உலக பொருளாதார நிலைமை குறித்து சர்வதேசம் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள் குறித்து சுட்டி பிலிப்பைன்ஸில் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாதவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அனைவரும் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள அதேவேளை பொது போக்குவரத்து பயன்படுத்தவும் தடை. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.